சனாதனம் பற்றிய பேச்சுக்காக தன் மீது தொடரப்பட்ட வழக்குகளை சட்டப்படி எதிர்கொள்வேன் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுக தலைமையின் ஆலோசனையை பெற்று சட்டத்துறை உதவியுடன் வழக்கை எதிர்கொள்வேன் என்றும், உத்தரப்பிரதேச சாமியார் மீது வழக்கு போடுவது உருவம்மை எரித்து திமுகவினர் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக திரையினில் பார்க்கிறோம். என் தலையை விட முற்றும் துறந்தவரிடம் எப்படி 10 கோடி ரூபாய் உள்ளது என்பது குறித்து அவர் வியப்பாக பேசியிருக்கிறார். மணிப்பூர் கலவரத்தை தூண்டிவிட்டு 250க்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டதாகவும், 7.5 லட்சம் கோடி ஊழல் உள்ளிட்டவற்றிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பத்தான் பாஜக இதுபோன்ற நாடகங்களை அரங்கேற்றுகிறது என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை திரையினில் பார்க்கிறோம். திமுகவினுடைய தலைமையின் ஆலோசனையை பெற்று சட்டத்துறை உதவியுடன் தன் மீதான இது தொடர்பான வழக்கை எதிர்கொள்வேன் என்றும், உத்தரப்பிரதேச சாமியார் மீது வழக்கு போடுவது, உருவ உண்மையை எதிர்த்து கண்டனம் தெரிவிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்றும் அமைச்சர் உதயநிதி தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். தன் மீதான வழக்குகளை சட்டப்படி எதிர்கொள்வேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மணிப்பூர் கலவரத்தை தூண்டிவிட்டு 250க்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டனர் என்று பாஜகவை அவர் சாடி பேசியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.